நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரவுண்டு கட்டி பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. சகாப்தமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையாக சாடியிருக்கிறாரு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. சற்றும் எதிர்பார்க்காத சீனா இப்படி ஒரு சிக்கலில் இருக்குது அப்படின்னே நாம் சொல்லணும். அதை தொடர்ந்து கடைசியாக ஒரு மாதம் கூட ஆகலையே எல்லாம் போச்சே அப்படின்னு இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு, புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ப்பீங்க, நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது சகாப்தம் முடிந்து விட்டதாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்தியாவுடைய அண்டை நாடுகளுடனான உறவுகள் குறித்து வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடனான இடைவிடாத பேச்சுவார்த்தையுடைய சகாப்தம் முடிந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானுடைய செயல்களுக்கு விளைவுகள் உண்டு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது, அதில் வந்து மாற்றமே இல்லை. அதனால் பாகிஸ்தான் கூட என்ன வகையான உறவை பற்றி சிந்திக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய பிரச்சனை. மேலும் பாகிஸ்தானுடனான உறவை பொறுத்த வரைக்கும் தற்போதுள்ள நிலையை தொடர்வதில் இந்தியா வந்து திருப்தி அடையலாம் அப்படின்னு ராஜீவ் சிக்கிரி தன்னுடைய புத்தகத்தில் பரிந்துரைத்திருக்கிறாரு. சில நேரங்களில் ஆம் அப்படின்னும் சில நேரங்களில் இல்லை அப்படின்னு தான் இதுக்கு பதில் சொல்லலாம். அமைதியாக இருக்கிறவங்க அல்ல நாங்கள். நிகழ்வுகள் வந்து நேர்மறையாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் இந்திய ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இடையிலான உறவு வந்து வலுவானதாக இருக்கு. ஆப்கானிஸ்தான் சமூகத்தின் மீது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. ஆனால் நாம வந்து ஆப்கானிஸ்தான் அப்படிங்கும்போது அங்குள்ள அரசாங்கத்தின் அடிப்படைகள் குறித்து நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான்ல சர்வதேச உறவுகளுக்கு மதிப்பு இருக்கு. இன்று நாம் நம்முடைய ஆப்கானிஸ்தான் கொள்கையை மறுபரிசீலனை செய்யும் போது நம்முடைய நலன்கள் பற்றி நாங்கள் மிகவும் தெளிவாக கவனிக்கிறோம். நமக்கு முன்னால் இருக்கும் பரம்பரை ஞானத்தால் நாம் குழப்பமடையவில்லை. அமெரிக்க படைகள் இருக்கும் ஆப்கானிஸ்தான் அமெரிக்க படைகள் இல்லாத ஆப்கானிஸ்தான்லேருந்து மிகவும் வித்தியாசமானது. இதுக்காக நாம் வந்து அந்த நாட்டை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு வந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அந்த நாட்டுடனான நம்முடைய உறவு வந்து மேலும் கீழுமாக இருந்திருக்கு. தற்போது அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் பரஸ்பர நலன்களை கண்டறிவதில் நாம் வந்து ஆர்வமாக இருக்கிறோம். இதுக்காக தற்போதுள்ள அரசுடன் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்தும். மியான்மாருடனான உறவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் அது நெருக்கமாகவும் தொலைவாகவும் இருக்கு. அங்கே இருக்கும் அரசாங்கம் மற்றும் பிற சக்திகளுக்கு இடையே ஒரு சமநிலையை கண்டறிய வேண்டும். ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் இனி பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல விதமாக இந்தியா வந்து உறவு கொள்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு விதத்திலையும் நடக்காது. பாகிஸ்தான் கூட அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சகாப்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தானை இனி ஒருபோதும் நாம் மன்னிக்க மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். பாகிஸ்தான் செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும் பாகிஸ்தான் செஞ்ச அனைத்து துரோகத்துக்கும் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பாங்க. நம்முடைய பிரதமர் ஆட்சியிலேயே அது நடக்கும். கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு திருப்பி கொடுப்பார். நாம் பல வகையில் கொடுத்துட்டு வர்றோம். இன்னும் வந்து நம்முடைய எல்லையில் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தை ஒவ்வொரு மேடையிலையும், அதாவது இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம்னு சொன்னதுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் ஒவ்வொரு மேடையிலையும் அதை இழுத்து பேசிட்டு இருக்கு. இதுக்கும் விரைவில் வந்து பதிலடி கொடுக்கப்படும். அதனால இந்தியாவுடைய கையில தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி இருக்கு. அதனால பாகிஸ்தான் வந்து இனி ஒருபோதும் இந்தியா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட F-16 ரக விமானம் நாட்டிற்கு வந்த சில வாரங்களிலேயே விபத்துக்குள்ளாகி நொறுங்கி இருக்கு. இது வந்து உக்ரைன் ராணுவத்தினரை வேதனைப்பட வச்சிருக்கு. இந்த சம்பவத்தில் உக்ரைன் விமானி உயிரிழந்திருக்கிறாரு. ரஷ்ய உக்ரைன் போர் 2 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் நாட்டுடைய கணிசமான நிலப்பரப்பை ரஷ்யா வந்து கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தாக்குதலும் நடத்திட்டு வர்றாங்க. இதை எதிர்கொள்றதுக்கு யுக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க. ரஷ்ய ராணுவத்தை எதிர்த்து போரிட தங்களுக்கு F-16 ரக விமானங்கள் வேண்டும் அப்படின்னு உக்ரைன் வந்து பல மாதங்களாக அமெரிக்கா கிட்ட வற்புறுத்திட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுடைய தயாரிப்பு F-16 விமானத்தை கொடுத்தா ரஷ்யா வந்து கொந்தளிக்குமே அப்படின்னு பயந்து அமெரிக்கா வந்து பல மாதங்களாக இழுத்தடிச்சாங்க. ஆனால் உக்ரைன் அதிபருடைய விடாப்பிடியாலும் போரில் ரஷ்யாவுக்கு வெற்றி வாய்ப்பு போய்விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தாலையும் கடந்த மாதம் விமானங்களை வழங்குச்சு அமெரிக்கா. இப்படி வழங்கப்பட்ட F-16 ரக விமானம் 2 நாட்களுக்கு முன்னாடி விபத்தில் சிக்கியிருக்கு. ரஷ்ய தாக்குதலை எதிர்கொள்ளும் போது நடந்த விபத்தில் விமானம் நொறுங்கியதா அல்லது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் வீழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற விவரம் வந்து 2 தினங்களுக்கு முன்பு வரைக்கும் சரியாக தெரியாமல் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா F-16 ரக விமானத்தை வந்து ரஷ்யா வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க, அவங்களுடைய தாக்குதலில் தான் இந்த விமானம் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த விமானத்தில் பயணித்த விமானி முன்பீஸ் அப்படிங்கிறவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்து குறித்து விசாரணை நடந்துட்டு வருது அப்படின்னும் F-16 விமான விபத்து உக்ரைனுக்கு பெரும் அடியாக கருதப்படுது. இது பற்றி F-16 தயாரிப்பு
தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தும் சர்வதேச நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் வந்து நேரடி ஆய்வுக்கும் ஒத்துழைப்பதாக உக்ரைன் தெரிவிச்சிருக்கு. விலை மதிப்பு மிக்க F-16 விமானம் ரஷ்ய தாக்குதலை எதிர்த்து போரிடுவதற்கு பேர் உதவியாக இருந்துச்சு. தங்கள் இராணுவத்துக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நினைத்திருந்த வேளையில தான் இப்படி நொறுங்கி போனது வேதனையாக இருப்பதாக உக்ரைன் அரசும் இராணுவ அதிகாரிகளும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து எங்களுக்கு எதிராக அமெரிக்கா வந்து கொம்பு சீவி விட்டாங்க, அவங்களுடைய F-16 விமானம் இன்னைக்கு அழிக்கப்பட்டது மாதிரி விரைவில் ஒட்டுமொத்த ஆயுதங்களை நாங்கள் அழித்து உக்ரைனே இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து சீனாவை சுற்றி வளைத்து சீனாவுடைய அடிமடியிலே கையை வச்சு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கு பிலிப்பைன்ஸ். சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே ஏற்கனவே கடல் எல்லை தொடர்பான பிரச்சனை நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் இரண்டு நாடுகளும் தென்சீன கடலில் மற்றொரு இடம் தொடர்பாக மோதிக்கொண்டிருக்காங்க. சீனா பிலிப்பைன்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளுமே கடலில் இருக்கும் பல்வேறு தீவுகள் மற்றும் பகுதிகளுக்கு வந்து உரிமை கோர்றாங்க. கடந்த சில ஆண்டுகளாக இந்த மோதல் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. இரு நாட்டு கப்பல்களும் மோதிக்கொள்ளுதல், கை கலப்புகள் மற்றும் போர் மிரட்டல் குற்றச்சாட்டுகளும் அதிகரிச்சுட்டு வருது. ஆனால் கடந்த வாரம் இரண்டு நாட்டு கப்பல்களும் சபினா மணல் திட்ட அருகே மோதிக்கொண்ட போது இந்த பிரச்சனை தீவிரமாயிருக்கு. கப்பலை வேண்டுமென்றே மோதியதாக இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டினாங்க. சீனாவால ஜியான்பின் ஜியாவோ அப்படின்னும் பிலிப்பைன்ஸால எஸ்கோடா சோல் அப்படின்னு அழைக்கப்படும் சபினா மணல் திட்டு வந்து பிலிப்பைன்ஸுடைய மேற்கு கடற்கரையிலிருந்து 75 கடல் மைல் தொலைவிலையும் சீனாவிலிருந்து 630 கடல் மைல் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு. அதாவது August 19 சர்ச்சைக்குரிய ஸ்ராப்லி தீவுகளின் சபினா மணல் திட்டு பகுதியில் பல சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் கப்பல்கள் மோதிக்கொண்டிருக்கு. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் நிறைந்த பகுதி இது. இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு உரிமை கோரிட்டும் வர்றாங்க. பிலிப்பைன்ஸ் கப்பல் வந்து வேணும்னே தங்கள் கப்பல் மேலே மோதியதாக சீனாவுடைய கடலோர காவல்படை சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் சீன கப்பல்கள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவே பிலிப்பைன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்று மோதல் வந்து நடந்திருக்கு. அப்போதும் இரண்டு தரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டாங்க. பிரிட்டன், ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சீனாவுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40 சீன கப்பல்கள் தன்னுடைய இரண்டு படகுகளை இடைமறித்தாங்க அப்படின்னும், சில மாதங்களுக்கு முன்பு மணல் திட்டு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படையுடைய கப்பலான தெரசா மாக்போனாவுக்கு பொருட்களை கொண்டு சென்று சேர்க்கும் போது மனிதாபிமான பணியை சீனா தடுத்ததாகவும் பிலிப்பைன்ஸ் சொல்லியிருக்காங்க. சபினா மணல் திட்டுல நிலத்தை ஆக்கிரமிக்க சீனா வந்து முயற்சி செய்யறாங்க அப்படின்னு பிலிப்பைன்ஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. சபினா மணல் திட்டின் நீருக்கடியில் நொறுக்கப்பட்ட பவளப்பாறை குவியல்களை அது சுட்டி காட்டியிருக்கு. பிலிப்பைன்ஸுடைய கடலோர காவல்படை இதை படம் எடுத்திருக்காங்க. மணல் திட்டை விரிவுபடுத்த அந்த பொருளை சீனா பயன்படுத்துவதாக அந்த நாடு குற்றம் சாட்டினாங்க. இது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி சீனா அரசு ஊடகம் வந்து அவற்றை நிராகரிச்சிருக்காங்க. இந்த மணல் திட்டில் நீண்ட காலத்துக்கு தங்கள் இருப்பை நிலைநாட்டும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் தெரசா மக்பூவான கப்பலை ஏப்ரலில் சபினாவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னும், எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்காக பிராட்லி தீவுகளை ஆராய்வதற்கான தனது முயற்சிகளுக்கு இது முக்கியமானது அப்படின்னு பிலிப்பைன்ஸ் கருதுது. இதற்கிடையில தான் தெரசா மக்பூனாவின் இருப்பை மணல் திட்டை ஆக்கிரமிப்பதற்கான பிலிப்பைன்ஸுடைய முயற்சியாக சீனா பார்க்குறாங்க. மேலும் இரண்டாவது தாமஸ் மணல் திட்டு மற்றும் ஸ்காப்ரோ மணல் திட்டு உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய பவளப்பாறைகள் மற்றும் திட்டுகள் மீதான தங்கள் உரிமை கோரல்களை இரு தரப்பினரும் செயல்படுத்த முயற்சிப்பதால் சமீபத்திய மாதங்களில் பல ஆபத்தான மோதல்கள் வந்து நடந்திருக்கு. எதிர்தரப்பை விரட்டி அடிக்க படகுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் விளைவாக இந்த மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது சீனா சக்தி வாய்ந்த நீர் பீரங்கி மற்றும் லேசர்களை பயன்படுத்துது. சீனர்கள் தங்கள் படகுகளை ஏறி கை கலப்புகளில் ஈடுபடுவதாகவும் பொருட்களை பறிமுதல் செய்வதாகவும் மற்றும் காற்று நிரப்பக்கூடிய சிறு படகுகளில் துளைகள் இடுவதாகவும் பிலிப்பைன்ஸ் குற்றம் சாட்டுது. சீன கடலோர காவல்படை வீரர்கள் கத்திகள், ஈட்டி மற்றும் வாள்களுடன் தனது இராணுவ கப்பல் ஒன்றில் ஏறி தன் துருப்புகளை மிரட்டியதாக பிலிப்பைன்ஸ் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. மேலும் நாங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிக்கு எதிரியாக போராடுகிறோம் அப்படின்னு பிலிப்பைன்ஸுடைய பாதுகாப்பு படையின் தலைவர் கில்பர்டோ தியடோரோ அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான எச்சரிக்கையை வெளியிடுமாறும் சர்வதேச சமூகத்திடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. தன்னுடைய படைவீரர்கள் பலர் காயமடைந்ததாக பிலிப்பைன்ஸ் சொல்லுது. இதுவரைக்கும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை. சீனாவுடைய நடவடிக்கைகள் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டவருக்கு மரணம் ஏற்பட்டால் அது போர் நடவடிக்கையாக கருதப்படும் அப்படின்னு பிலிப்பைன்ஸ் வந்து சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இவர்களுடைய தகராறு இறுதியில் தென்சீன கடலில் பெரும் மோதலுக்கு வழிவகுக்க கூடும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பிலிப்பைன்ஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய மத்தியஸ்தத்தை நாடும் முயற்சியை முன்பு மேற்கொண்டாங்க. அதைத் தொடர்ந்து தென்சீன கடலுடைய பெரும் பகுதிக்கு உரிமை கோர சீனா பயன்படுத்தும் 9-Line அப்படின்னு எல்லைக்கோட்டுக்குள்ள அதன் சட்டப்பூர்வ உரிமை கோரல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வெளியாச்சு. ஆனா இந்த முடிவை அங்கீகரிக்க சீனா மறுத்துட்டாங்க.
அதேபோல சமீப வாரங்களில் இரண்டு நாடுகளும் கடல்ல மோதலை தணிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இரண்டாவது தாமஸ் மணல் திட்டில் இருக்கும் ராணுவ நிலைக்கு உணவு பொருட்கள் மற்றும் வீரர்களை கொண்டு சேர்க்கும் அனுமதியை பிலிப்பைன்ஸுக்கு வழங்குவதற்கு கடந்த மாதம் சீனா ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில தான் சபினா மணல் திட்டில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது மோதலுடைய தீவிரத்தை குறைக்கும் முயற்சிகள் பயனளிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதனால சீனாவை சுற்றி சுற்றி பிலிப்பைன்ஸ் வந்து தடுத்துட்டு வர்றாங்க. எங்களுடைய பகுதிக்குள்ள உள்ள வரக்கூடாது, சீனாவை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சீனாவுக்கு எதிராக இப்போ சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தவும் அவங்களை எதிர்க்கவும் துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நாம சொல்லணும். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.